ஆளுங்க வர மாட்டாங்க. நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்ய போகிறேன். இப்படி தாங்க இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரையை வந்து எப்படி ஆயிரம் அப்படிதான் ஆயிரம் நினைச்சிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுமாரி க்ளீன் பண்ணுறது ஆஞ்சி வச்சுருக்கேன் மேடம். இது ஒரு கட்டு வாங்கியிருக்காங்க. நானே இந்த வெயில் நாளுக்கு இது நல்லது, ரொம்ப உடம்புக்கு கண்ணுக்கெலாம் நல்லது. இப்போ இந்த கீரையை வந்து நல்லா செருவாக அரிஞ்சிக்கலாம். இதுமாதிரி நல்லா ஆஞ்சாச்சு. இது மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி செருவாக அரிஞ்சிக்கலாம். இந்த கீரை வந்து ஏன் இந்த வாக்கிய உகாரெல்லாம் கண்ணமாக இருக்கும், கொள்ளை வெளியெல்லாம் கண்ணமாக இருக்குங்க. இந்த கீரை இந்த வாக்கிய உரம் அந்த வரப்புலாம் இருக்குது பாருங்க, அதில் தாங்க இப்போ துளுத்து கனமாக இருக்கும். இப்போ வந்து நான் இது வந்து ஒரு கட்டு 15 ரூபான்னு வாங்கியிருக்காங்க அந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது யூஸ் பண்ணுங்கள். கண்ணுக்கு நல்லதுங்க இது, கண்ணு குறைபாடு உள்ளவங்க இது அதிகமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த கீரையை எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க, சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எந்த மருந்து போடாத கெமிக்கல்லாம் போடாமல் கீரைங்க இது, கொள்ளை வெளி உள்ள இருக்குங்க. கிராமத்துலலாம் அதிகமாக கிடைக்கும் இது. இது வந்து பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம், வடை செய்யலாம். நல்லா அருமையாக இருக்கும் இந்த கீரை. கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தருங்க இது, இந்த கீரை. இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுட்டு வேக வச்சு பருப்பு போட்டு கிடைஞ்சிங்கன்னா நான் சூப்பராக இருக்குங்க. இது எப்படி நான் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கீரைக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், 2 கிளாஸு. 50 பச்சை பயிறு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1 10. இதில் நான் 3 பல் பூண்டு இதிலே போட்டு நல்லா பருப்பை வேக வச்சுக்கலாம். பாசி பருப்பை, பைத்தம் பருப்பு, நீங்கள் வந்து கூட்டுக்கெலாம் வந்து பைத்தம் பருப்பை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 சின்ன கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அரிஞ்சிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். க்ளீன் பண்ணி நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். நல்லா கூட்டுக்கு 1/2 ஸ்பூனு தேங்காய், 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது அப்படியே வந்து நம்ம அரைச்சிட்டு வரப்போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி ஃபைனலாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம். இந்த 1/2 வேக்காடு பருப்பு இருக்கும் போதே நம்ம கீரையை அள்ளி வச்சிடணும், அப்போ தான் நல்லா வேகுவாங்க ரெண்டு பேரும். இன்னும் கொஞ்ச நேரம் பருப்பு வேகணும். 1/2 வேக்காடு இருக்கும் போதே நம்ம அள்ளி வச்சிடணும். இப்போ வந்து 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இது பாருங்க, இதே மாதிரி இருக்கும்போது இந்த கீரையை வந்து அதில் அள்ளி வச்சுக்கணும். கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்காதீங்க, அதை திறந்து வேக விட்டோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு இந்த
பருப்பு, இந்த கீரை, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு, இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா சேர்ந்து நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா பூண்டு கூட நல்லா வெந்திருக்கு. போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு. இப்போ தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். இப்போ கரண்டி வச்சுட்டு இப்போ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் நல்லா பொறிட்டு ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கு வாங்க பண்ணிட்டு பெருங்காயம் ஒரு காசு போடும். இப்போ வந்து தூக்கி இதில் கொட்டிடும். கீரை பண்ணாமல் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாட்டிக்கலாம். பொன்னாங்கன்னு கீரையை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சூப்பராக ஒரு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பொன்னாங்கன்னு கீரை கூட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.